ஜாலியாக தாஜ்மஹால் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். ரெட் ஃபோர்ட் அதுவும் ஷாஜகானோடது தான். இப்போ அது பார்க்கலான் இருக்கோம். டைம் வந்து நாங்கள் வந்து 12:20 தான் போட்டிருக்கோம். 12:20 4:40 வரைக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தாகணும். இப்போ நாங்கள் கிளம்புனா ஒரு 10 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம். ஆட்டோவில் தான் போகிறோம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேயே மாஸ்க் போடணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கியூவில் நின்றுட்டுருக்கோம். அதான் என்ட்ரி ஆக்சுவலாக உள்ள வரத்துக்கே ஒரு போராடி வர மாதிரி இருக்கு எல்லாம். இதெல்லாம் பூரா நடந்து போயிருப்பான், குதிரையில வந்துருப்பான்ல. ஆமாண்டா, அப்பயே அந்த ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோன்ல இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஆக்சுவலாக செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்களே. வளர்த்து ஸ்கிரீன் போல எது பண்ணதுல பாத்தீங்களா, நான் அணிலுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதுல. ஃபர்ஸ்ட் டைம் கையில அணிலுக்கு கொடுக்குறேன். எனக்கு கையெல்லாம் கூசிச்சு அப்படியே. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் கடிச்சிருந்ததுன்னு நினைச்சேன். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து பீரங்கி குண்டுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அந்த காலத்தில் அந்த போருக்குலாம் இவங்க யூஸ் பண்ணதான் அது. அது இங்கே தான் வச்சுருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் அந்த பீரங்கி குண்டு. நான் காட்டுறவாங்க அவங்களுக்கு. எப்படி ஆனால் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, நெருப்பத்த வைப்பாங்க போலன்னா. நல்லா இருக்குங்க. இதில் தான் அந்த குண்டு வரும் போல. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே குண்டு இருக்கான்னு தெரில. ஆக்சுவலாக மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த மண்டபம் போல். ஃபாரினர் சாரியில் கட்டியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்களாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன் நான் பேலஸ்க்குள்ளேயே. இதை பார்த்தா நிறையா இருக்குது. அந்த சைடு போனால் வியூ நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த சைடும் வியூ காட்டிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஷாஜகான் வந்து நம்ம தாஜ்மஹாலை பார்ப்பாராம். இங்கே செமையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டைமண்ட் டைமண்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த வெள்ளைக்காரன் திருடிட்டு இருக்கானுங்க. இது வரல. இங்கே இங்கே இதெல்லாம் டூப்ளிகேட்ரா பாரு. அந்த காலத்துல அவ்வளவுதான் கைஸ். வேற எதுவும் இல்லை, இங்க இல்ல. அவ்வளவுதான், இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தாச்சு. இங்க வேற எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம் நாங்க. ஆக்சுவலா ஆமால, பிரிசன் இதுதான் அந்த காலத்து ஜெயிலு. இவங்க தப்பு பண்றவங்களாம் இதான் அடைச்சவங்க இருப்பாங்க போல. வா. ஓ, இதுதான் அந்த அவுட் சைட் வியூவா? பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்காங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை வேற பார்த்து முடிக்கணும். டைம் வேற இல்லை. மத்தியானம் சாப்பிடணும். 8:30 நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். திருப்பியும் நாலுலேருந்து ஆஃபீஸ் போனோம். கடுப்பு. ரெண்டு நாள் தான் டைம் இருந்தது. சரி, ரெண்டு நாள் பிளான் போட்டோம் எங்கே வரலான்னு. சரி, ஆக்ரா வரலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் டெல்லி பிளான் போட்டிருக்கோம்.
ஏன்னா ரெண்டு நாளில் இதுதான் கவர் பண்ண முடிஞ்சது. இதை காட்டுறேன் பாமா, ஏதோ போட்டிருக்கு பாரு. சகாங் இஸ் பாத் டப். ஓ, இங்கே தான் குளிப்பாரா? ஏ, செமையாக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே தான் அது இருக்குல்ல, இதுதான் ஜகாங்கீர் குளிக்கிறது தான். ஜகாங்கீர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட அப்பா குளிக்கிற டப்பான் இது. பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கேர்ள்ஸு. ஆ, நிறைய இடிஞ்சிருக்கு. அதான் ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்களேன். ஏய் ஏய், வெயிட் அ மினிட். வாவ், ஸ்பைடர் மேன், ஸ்பைடர் மேன். இழுந்தன விழுந்திருக்கும், இல்லைன்னா வெள்ளைக்காரன் அடிச்சிருப்பான். அவ்வளோதான். நீ பாருங்க, பாதி எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. பாதி ஃபுல்லாக இடிஞ்சா விழுந்திருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்திருக்கு பார்த்தீங்களா மேலே. அதெல்லாம் மேல போற வழி போலல்ல. ஆக்சுவலா இதுதான் அந்த மேல போற இடம். இங்கதான் அந்த அவனுங்களாம் நிப்பானுங்க போல, சோல்ஜர்ஸ். உள்ள போக முடியாது, பூட்டி வச்சிருக்காங்க. அதே பண்ணிருக்காங்க, இதான் ரெனோவேட் பண்றாங்க போல அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா. நல்லா இருக்கும், ரெனோவேட் பண்ணாமண்டா. இங்கே பாரு, அது பண்ணியிருக்காங்க, இது இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? நல்லா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அக்பர் டோம்க்கு வந்திருக்கோம். இது வந்து அக்பரோட சமாதி. இது வந்து ஆக்ரா தூக்கம் தாஜ்மஹால்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது 8 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் ஆட்டோவில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அந்த சமாதிக்குள்ளே போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது. வாவ், செமையாக இருக்கு. வா, உள்ளே வந்துட்டோம். இது செம்ம ஐட்டம் கட்டியிருக்காங்க. வா, கொஞ்சம் தூரம் தான் சமாதிய பார்க்க போறோம். சமாதினு சொல்லதுல தப்பு. நினைவேடம். ஓகே, சாரி ஃபார் தி மிஸ்டேக். ஓகே, இதுக்குள்ள நடந்து இவ்வளோ தண்ணி இருக்குமா? ஓ, செப்பல் கட்டிட்டு தான் போகணும் போல. செப்பல விட்டாச்சு. ரெனோவேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் கொட்டிடுச்சு போல. ரெண்டு படிக்கட்டு மாதிரி போகுது. ஓ, அதுதாங்க. ஓ, இதுக்குள்ளே தான் போனோம். அக்பர்டோம் தெரியுதா? இதுதான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா எங்களை உள்ள வீடியோ எடுக்க உள்ள சமாதியில் ஆக்சுவலாக எடுக்கக்கூடாதான். நல்லா வீடியோ ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஹாய் காய்ஸ், வெளியே வந்தாச்சு. அக்பர் டோம் மட்டும் வெளியே வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன முடிஞ்சதோ கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேளு.